ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐவி பிகம் ஸ்ட்ராங்கர் இன் மை ஃபார்ம் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் எபிசோட் 3 த ஒரோபோரஸ் டிராகன். ஓப்பன் பண்ணால் ஆளும் பிரின்சஸ் ஃபாலும் சேர்ந்துட்டு வில்லேஜ் ஆஃப் ஹோனலில் வந்து ஒரு நடத்த துயரத்தை வந்து கண்டுபிடிக்கணும், அதில் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டுட்ருக்கும். பிரதர், கொஞ்சம் என்னோட வாய்ஸை கேட்டுட்டு என் கிட்டே வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவனும் வந்து இந்த வாய்ஸ் கேட்ட இடத்தை வந்து நேரடியாக போய் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு கல்லறை இருக்கும். அந்த கல்லறை மேலே வந்து ஒரு பையன் பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருப்பான், என்னோட வாய்ஸை வந்து உங்களுக்கு கேட்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்காக தானே இவ்வளோ நல்லா காத்துட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே இங்கே என்ன நடக்குது ஆள், நீ வந்து யார் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோம், நான் இந்த சின்ன பையன் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே, உனக்கு அவனை தெரியலேன்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோம், அவளும் தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ உடனே அவன் பார்த்துட்டு, நீ என்ன ஒரு கோஸ்டான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாம் நான் என் பேர் வந்து ரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தோன்னே, அப்போ உடனே அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நான் ரொம்ப வருஷமாக இங்கே காத்துட்ருக்கேன், என்னோடய வாய்ஸை கேட்டு ஒருத்தங்க ஒரு மனுஷன் கூட பேசலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருஷமாக நான் இங்கே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே, ப்ரோ இந்த ரோபோ வந்து நான் பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் என்னோட முக்கியமான ஃப்ரெண்டாக இருக்குன்னா ஹெலன் சொல்கிறவ தான் இது எனக்கு கொடுத்தா, அவள் வந்து ஒரு அட்வென்ச்சர் கில்டை வந்து ரிசப்ஷனை வந்து வேலை பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அப்போ அவன் பார்த்து சொல்லிட்டு இது வந்து ஏற்கனவே வந்து நான் போட்டிருந்தேன், அதை தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், மேஜிக்கல் ரோபு தான் இதுன்னு சொல்லிட்டு சொன்னோடனே உடனே வந்து மேஜிக்குன்னு சொன்னோன்னே அந்த ரோபோட துணியை தூக்கி கொண்டு போய் அங்கே இருக்குன்னா ஃபாலோட உடம்புக்குள்ளேயே வச்சோன்னே அவளுக்கு வந்து அந்த பையன் இருக்கிறது வந்து தெரிய பார்த்தோன்னே இவன் வந்து ஒரு கோஸ்ட்டாக சொல்லிட்டு அவள் பார்த்து பயப்படுறதை பார்த்தோன்னா அவன் வாயை மூடிட்டு உன்னோட ஸ்டோரியை வந்து நீ இப்போ கண்டினியூ பண்ணு சொல்லிட்டு ஆள் பார்த்து சொல்கிறத பார்த்தோன்னே, அப்போ உடனே அந்த பையன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், என் பேர் ரே, நான் வந்து ஹெலனோட தம்பி, ஹெலனை பொறுத்த வரைக்கும் இந்த வில்லேஜ் ஆஃப் ஹோனலில் இருக்கிற ஒரே ஒரு சர்வர் தான் அவள் ஒருத்தி மட்டும்தான், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட பழைய வாழ்க்கையில் வந்து ஹெலனை பொறுத்த வரைக்கும் என்னால் அவளால் தான் நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு இதை தப்பான ஒரு எண்ணத்தை வச்சு அலைஞ்சிட்ருக்கேன், அதை வந்து நான் போக்குறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு டேஞ்சர் வந்து என்னோடய பிக் சிஸ்டருக்கு வந்து வரப்போகுது, ப்ளீஸ் எப்படியாச்சும் வந்து என்னோடய பிக் சிஸ்டர் வந்து நீங்கள் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்கும்போது ஏற்கனவே வந்து பழைய ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டிட்டு இருப்பான், அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஹெலனும் ரேயும் சேர்ந்து ஒன்றா இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ரே வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்வாட் ப்ராக்டிஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்க நேரத்தை பார்த்தோன்னா ஹெலன் பார்த்துட்டு போய் நான் உன்ட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தேவையில்லாத விளையாட்டை வந்து ஹீரோ மாதிரி விளையாடாத விளையாடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா அப்போ ஒன்றே சொல்லுவேன், நான் ஒன்றும் விளையாடலை, நான் உண்மையான ஒரு ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரே பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோன்னே, அப்போ ஒன்று ஹெலனும் அவங்க எல்லோரும் பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு விதமான டார்க்னஸ் வந்து அந்த வில்லேஜ் மொத்தமாக வந்து சூழ்ந்துட்டுருக்கு, என்னன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க, இருக்குன்னு அவங்களோட வில்லேஜ் மொத்தமே வந்து அடிபட்டு மொத்தமாக உடஞ்சி போய் துவம்சமாக இருக்கிறத பார்த்தோன்னே அப்போ ஒரு டிராகன் வந்து ஒரு குடும்பத்தை வந்து கொள்ளதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கும், அதை பார்த்து சொல்லிட்டு இருக்கும், எனக்கு ஹியூமன்ஸ் சுத்தமாக பிடிக்காது, அதுலேயும் அவங்களோட பயத்தை நான் வச்சு தான் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோன்னே, அப்போ உடனே ஒரு குடும்பத்தை வந்து காலி பண்ணதுக்கு போயிட்டு இருக்கும்போது அதோட பவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த குடும்பத்தை வந்து அழிக்க போயிட்டு இருக்கோம், அப்போ உடனே ரேயும் ஹெலனும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம உடனே இங்கேயும் தப்பிச்சாகணும், நம்மளால் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இருந்தால் அந்த டிராகனை வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க உடனே அங்கேருந்து வேகமாக ஓடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ அந்த டிராகன் வந்து அவங்க பின்னாடியே வந்து அந்த காட்டு வழியை வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்கோம், எங்கிட்ட ஏன்ட்ட இருந்து நீ தப்பிக்க முடியும்னு நினச்சிட்டிங்களா, அந்த அளவுக்கு உங்களால் இங்கேருந்து கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் பார்த்து கத்திட்டு இருக்கிறத பார்த்தோட அப்போ உடனே ஹெலனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து கீழே விழுந்துடும், ஓட முடியாமல் கீழே விழுந்தோடனே ரை இங்கேருந்து நீ எப்படியோ தப்பிச்சு போயிடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னதை பார்த்தோட நீ முத நான் ஒன்றை தான் திங்க போகிறேன், உன்னோட உடம்பை தின்னுட்டு உன்னோட சோலை வந்து என்னோட உடம்புக்குள்ளே நான் வந்து கொட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுனதை பார்த்தோட கொஞ்ச நேரத்தில் ஒரு கத்தி வந்து அதோட கண்ணை வந்து தொலைச்சிட்ருக்கும், அப்போ உடனே ரை பார்த்துட்டு ஹேலன் நம்மளுக்கு இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம் வா இங்கேருந்து ஓடிவோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கத்தி வந்து கொஞ்ச நேரத்தில் அது கண்ணை வந்து கீழே விழுந்து தானாக வந்து ஹீல் ஆகிட்ருக்கிறதை பார்த்தோன்னே ஒரு சாதாரண ஒரு கத்தியை பயன்படுத்தி என்னை நீ கொல்ல முடியும்னு நினச்சிட்டியா, அந்த அளவுக்கு நீ ஒரு முட்டாள்தனத்தை நீ பண்ணிட்ட, முத முத ஒன்றை தான் நான் திங்க போகிறேன்னு சொல்லிட்டு அதோட ஃபேங்ஸை பயன்படுத்தி ரொம்ப கொடூரமாக வந்து அவனை கடிச்சு தின்னுட்டு இருக்கும், தின்னுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்தில் அவன் வந்து ரத்த உலகத்தில் வந்து சாவர நிலைமையில இருக்கிறத பார்த்தோன்னா அந்த டிராகன் பார்த்து சொல்லிட்டு இருக்கும், கிட் உன்னை வந்து நான் இன்றைக்கி வந்து நான் கொல்ல மாட்டேன், 15 வருஷம் கழித்து நான் உன்னை தேடி வருவேன், அப்போ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸையும் உன்னையும் நான் வந்து கொண்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அப்போ உன்னே அந்த பையன் பார்த்து சொல்லிட்டு அப்படி நடக்க நான் விட மாட்டேன், நான் எப்போவுமே கிவ் அப் கொடுக்க மாட்டேன், என்னோட அக்கா வந்து நான் எப்படியும் காப்பாற்றி தீருவேன், உன்ட்டருந்து நான் கண்டிப்பாக காப்பாற்றி தீருவேன்னு சொன்னோன்னே அப்போ உடனே அந்த டிராகன் பார்த்து சொல்லிட்டு சரி உன்னோட விஷயம் நான் எதிர்பார்க்கேன்,
நான் வந்து உங்க அக்காவை வந்து உன் கண்ணு முன்னாடியே நான் கொல்ற வரைக்கும் நீ இந்த உலகத்தில் இருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அது வந்து அங்கேருந்து காணாமல் போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரத்தில் அவன் ரெய் பார்த்து மொத்தமாக வந்து செத்துட்டு இருக்கிறத பார்த்தனா அவள் பார்த்துட்டு என்னால் தான் என் தம்பி செத்துட்டான்னு சொல்லிட்டு அவள் பார்த்து அழுதுட்டுருப்பான். வந்து கரண்ட்டை வந்து ரியலிட்டியில் வந்து ரெய் பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அந்த மான்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வில்லேஜையோ ஒரு சிட்டியோ அழிக்கணும்னு நினச்சிட்டேன்னா முதல் வந்து அது அங்கே இருக்கணும் எல்லாரையும் கொல்லும். கொண்டுட்டு அங்கே ஒரு சர்வரை வந்து ஒருத்தரை மட்டும் உயிரோட வச்சுருக்கும். காரணம் வந்து அது 15 வருஷம் கழிச்சு திருப்பி உயிர்த்தெழும்போது அந்த சர்வேருக்கு சொந்தமான அந்த வில்லேஜோ சிட்டியில் இருக்கிற எல்லாரையும் கொண்டது போக அந்த சர்வேரையும் கொல்லும். இதுதான் அதோட முக்கியமான வேலை. அந்த வகையில் தான் இப்போ வந்து இது வந்து ஹெலனை வந்து கொள்ளதுக்காக தொடர்ந்துட்டே இருக்குன்னா அப்போ உடனே அவன் பார்த்து சொல்லிட்டுப்பான், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இது என்னென்னா நான் வந்து அதோட ரொம்ப வீக்கான பவரை வச்சுருக்கேன், அதுக்கிட்ட போனால் கண்டிப்பாக அதெல்லாம் அந்த மான்ஸ்டர்கிட்ட என்னால் நிற்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம ஹியூமனோட நெகட்டிவ் எனர்ஜியை பயன்படுத்தி தான் அதை வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கு, அதோட பயன்படுத்தி அது வந்து பவரும் அடைஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்னோட சிஸ்டரை வந்து அதுகிட்ட வந்து காப்பாற்றணும்னா எப்படியாச்சும் நீங்கள் காப்பாற்றி ஆகணும், அந்த அதோட வீக் ஸ்பாட்டாக இருக்கிறேன் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை பயன்படுத்தி அது தாக்கினா மட்டும்தான் உங்களால் அதுகிட்ட வந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எப்படியாச்சும் என் அக்காவை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே எப்படியாச்சும் அந்த மான்ஸ்டரை வந்து தடுத்து தீருங்க இல்லாட்டினா அது இங்கே இருக்கிற எல்லாரையும் அழிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ கொஞ்ச நேரத்தில் ஆளை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஃபாலை தூக்கிட்டு அங்கே வந்து வேகமாக ஓடிட்டுருப்பான். இதுதான் இந்த 15வது வருஷம் ஓரபரஸ் ட்ராகன் வந்து உயிரோடு வர்றதுக்கான டைம். அதுக்குள்ளே நம்ம வந்து எப்படியாச்சும் அங்கே இருக்கிற மக்களையும் ஹெலனையும் வந்து காப்பாற்றி அவனு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஃபால் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நீ எதுக்காக இந்த பொசிஷனில் வந்து என்னை தூக்கிட்டு ஓடிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே அப்போ ஒன்று ரே ஆள் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், இந்த பொசிஷனில் உன்னை தூக்கிட்டு போனால் தான் எனக்கு வந்து ஹார்வெஸ்ட் அடைகிற டைமே வரும், அது மட்டும் இல்லாமல் நான் ஹார்வெஸ்ட்டில் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனை வந்து தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தேன். அதை பார்த்தோன்னே அப்போ ஒன்று அவள் ஃபால் பண்ணி சொல்லிட்டு இருப்பான், என்னோட மக்கள் மட்டும் நான் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறது பார்த்தா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அவன் சீட் அவனோட வில்லேஜுக்கு வந்து வந்துட்டு பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டோம், நீங்கள் ஒரபுரஸ் ட்ராகன் வந்து இன்னும் இந்த இடத்துல வரவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்ததை பார்த்தோன்னே அப்போ நீ ஃபால் போக சொல்லிட்டுப்போம், நான் வந்து என்னோடய சோல்ஜர் எல்லாத்தையும் தயார்படுத்தி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் நான் வந்து காப்பாற்றுறேன், நீ போய் வந்து ஹெலனை வந்து எக்கார்ந்து காப்பாற்றிக்கோ எக்கார்ந்து கொண்டோ அவளுக்கு எதுவும் அடைய வச்சிடாதுன்னு சொன்னோன்னா அவனும் வந்து ஓடிட்டுருப்பான். ரெண்டு பேரும் ரெண்டு திசையில் வந்து ஓடிட்டுருக்க நேரத்தில் வந்து அங்கே இருக்கிற ஹெலனை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு கையில் ஒரு கத்தியை கொண்டு வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே வந்து நடந்து போயிட்டுருப்பா, திடீர்னு வந்து அவளுக்கு முன்னாடி வந்து அந்த ட்ராகன் வந்து வந்துட்டுருக்கும் பார்த்து சொல்லிட்டுருக்கும், உன்னை வந்து நான் 15 வருஷம் கழித்து திருப்பி பார்க்கன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல லிட்டில்கள்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவள் உன்னே அவள் பார்த்துட்டு இது உண்மை தான் அப்படின்னா இது வந்து கனவு கிடையாது இது உண்மை தான் சொல்லிட்டு என்னோடய ஃபால்ட்னால தான் என்னோடய பிரதர் வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்போ உன்னே அந்த ட்ராகன் பார்த்து சொல்லிட்டு இருக்கும், உன்னை நான் வந்து கொல்ல போகிறேன், உன்னை மட்டும் இல்லாமல் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இந்த வில்லேஜ் இருக்கிற எல்லாரையும் நான் வந்து கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்போ உன்னே அந்த ஹெலன் பார்த்து சொல்லிடுவான், இவனை என்னால் தான் எல்லாரும் செத்துட்டாங்க இப்போவும் என்னால் தான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சாக போகிறாங்க நான் இப்போ என்ன செய்ய தெரியலன்னு சொல்லிட்டு அவளோட ஸ்வாட் அந்த கத்தியை எடுத்து அவள் வந்து அவளையே வந்து சூசைட் பண்ணுறதுக்கு மாதிரி குத்துறதை பார்த்தோன்னே அப்போ உடனே அவள் அந்த ட்ராகன் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம், நீ செத்தாலும் சரி நீ உயிரோடு இருந்தாலும் சரி உன் கேஸில் இருக்கிற எல்லாரையும் நான் கொண்டு வேன்னு சொல்லிட்டு அதை பார்த்து கத்திட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவள் வந்து மொத்தமாக வந்து அவளை வந்து கொள்ளதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு கை வந்து பிடிச்சிட்டு இருக்கும், யாருன்னு பார்த்தோன்னா ஆள் வந்து அவள் கையை பிடிச்சிட்டு நான் கரெக்டான டைமிங்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நிற்கிறத பார்த்தோன்னா அப்போ அந்த ட்ராகன் பார்த்தா நீ யாருன்னு சொல்லிட்டு என்னோடய இதில் வந்து நீ தலையிடன்னு சொல்லிட்டு அதோட கையை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்கும், ஆள் வந்து அடிபட்டு ஒரு மரத்தில் போய் மோதிட்டு நின்று பார்த்து சொல்லிட்டு இருப்பான், இந்த மேஜிக்கல் ரோப் இருந்தனால தான் நான் தப்பிச்சேன் இல்லட்டா அது இந்த நேரம் என்னை இதை கொண்டிருக்கும்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நீ யாரு ஒரு ஹியூமனால் நான் இப்போ அடித்த அடியில் கண்டிப்பாக நீ செத்துருப்பேன் நீ கண்டிப்பாக ஒரு ஹியூமனாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அவன் வந்துட்டு நான் ஹியூமனாக ஹியூமன் இல்லையா அது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஓங்கி அது மூஞ்சில் ஒரு குத்து குத்துவோம் அதை அடிபட்டு கீழே உழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னா அப்போ உடனே பார்த்து சொல்லிட்டு இருப்பான், கரெக்டான டைமுக்கு தான் வந்துட்டு அது போக உன்னை நான் காப்பாற்றையும் செஞ்சிட்டேன் சொல்லிட்டு சொல்கிறது பார்த்தோன்னா ஹெலன் கொஞ்சம் நீ பின்னாடி போ இதை வந்து நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் கூட சண்டை போடுறதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கும்போது அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நீ கவலைப்படாத உன்னை நான் வந்து ஜாக்கிரதையை படுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு நான் ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அவன் வந்து அவளுக்கு வந்து அவனோட தம்பி வந்து சின்ன வயசில் சொன்னது வந்து அவன் ஞாபகம் வந்துட்டு இருந்தது பார்த்தோன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை தொடங்கிட்டு இருக்கும், அந்த ஓரபுரஸ் ட்ராகனுக்கும் ஆளுக்கும் நடுவில் சண்டை நடந்துட்டு தொடங்கிறதுக்கு முன்னாடி ஆள் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், வா நம்ம வந்து இப்போ நம்மளோட சண்டையை வந்து தொடங்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தது பார்த்தோன்னே அப்போ அந்த ட்ராகன் வந்து அதோட பவர்ஃபுல் மூவை பயன்படுத்தி அவனை வந்து தாக்கிட்டு இருக்கும், ஆனால் அவன் அதை தடுத்துருவான், திருப்பி வந்து அது ஒரு விதமான ஃபயர் அட்டாக்கை பிரெத் மாதிரி பயன்படுத்தி அவனை வந்து தாக்கும், ஆனால் ஆள் வந்து அதில் அடிபட்டு கீழே விழுந்துட்டு அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், இதே வந்து நான் ஒரு சாதாரண ஹியூமனாக இருந்தால் கண்டிப்பாக இதை என்னை கொண்டிருக்கும் சொல்லிட்டு அவன் திருப்பி வந்து அதை ஒரு பவர்ஃபுல் பிளாஸ்ட்டை பயன்படுத்தி அவனை வந்து தாக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அப்போ ஒன்று ஹெலன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், என்னால் வந்து யாருமே சாவ வேண்டாம் ப்ளீஸ் இங்கேருந்து போயிரு ஆள்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தது பார்த்தோன்னே அப்போ ஆள் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நீ கவலைப்படாத
அதை ஒன்றால் யாருமே சாவலன்னு சொல்லிட்டு அவளை வந்து தூக்கி அவளை அங்கேருந்து கூட்டிட்டு அங்கேருந்து வேகமாக வந்து ஓடிட்டுருப்பான். அப்போ உடனே உங்களோட யங்கர் பிரதராக இருக்கிற ராயை வந்து நான் இன்றைக்கி பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்லினதை பார்த்தோட அவன் தான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையை கொடுத்தான். அவன் ஒன்றால் அவன் வந்து சாவலையான், ப்ளீஸ் அந்த மனசில் இருக்கிற அதை தூக்கி வெளியே போடு. அது மட்டும் இல்லாமல் ஓரபுரஸ் டிராகனோட வீக் ஸ்பாட் எங்கே இருக்குன்னு சொல்கிறதோ அவன் எனக்கு சொல்லிட்டா, அதனால் நான் மொத்தமாக அந்த டிராகனை வந்து காலி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் பார்த்து கத்திட்டு இருக்கோம். அதே நேரத்தில் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், ராய் நினச்ச மாதிரி தான் இப்போ இங்கேயும் இருக்குது. இந்த டிராகனை பொறுத்த வரைக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பயன்படுத்தி தான் அது வாழ்க்கையை நடத்தி அதோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்கு. ஆனால் இனி நடக்க வாய்ப்பில்லை, ஏன்னா ஒன்றை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆள் வந்து அந்த டிராகனை பார்த்து சொல்கிறத பார்த்தாலும் உடனே நான் மொத்தமாக ஒன்றை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் வந்து ஆளை வந்து தாக்க வந்துட்டு இருக்கும்போது அவன் வந்து அவனோட ஓவர் பஞ்ச் பவரை பயன்படுத்தி ஒரு தாக்கு தாக்கம் அது அடிபட்டு மொத்தமாக அங்கேருந்து செத்து சாம்பலை போயிட்டுருக்கிறதை பார்த்தோன்னா அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான். இதோட ஸ்டாட்ஸை முதல்ல நான் பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு பார்த்தோன்னா அதோட பவர் வந்து என்னை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தோன்னா இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு பார்த்து அது நான் மட்டும்தான் சொல்லிட்டு ஹெலன் நீ கவலைப்பட தேவையில்லை எல்லாமே முடிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பான். என்னென்னு பார்த்தோன்னா ஹெலன் கையில் வச்சுருந்தா இந்த கத்தியை பயன்படுத்தி ஆளோட வயிற்றில் வந்து அவன் குத்தி இறங்கிட்டு இருப்பான். அவனை வந்து கொள்ளதுக்கு ட்ரை பண்ணிட்டு பார்த்து ஒரு வில்லத்தனமாக பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அதோட இந்த சீன் முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.